நான் எஸ்பி சரவணன். ஆசியாவின் மிகப்பெரிய சங்கமான அந்த கொசினாவோட நியூ பிரசிடெண்ட்டாக 2019-20 பிரசிடெண்ட்டாக இன்றைக்கி பதவியேற்றிருக்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் கட்டிடமான துறையில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது கட்டுமான துறைகளில், அதுக்கு வந்து நாங்கள் சில கமிட்டி முன்னிறுத்தி அரசாங்கத்தோடு இணைந்து கட்டுமானத்துறையை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கட்டுமானத்துறையில் நல்ல ஒரு வளமான இதை எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதற்காண்டி சில கமிட்டிலாம் அமைச்சிருக்கிறோம். அதுபோக சோசியல் வெல்ஃபேராக இப்போ ஹாட்டாக இருக்கிறதுனால, கிளைமேட் ஹாட்டாக இருக்கிறதுனால ஏறக்குறைய 100,000 மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு இலக்காக வச்சுருக்கிறேன். அதுபோக நம்ம ஆர்பனேஜஸ் இதுக்கெல்லாம் வந்து எங்கள் மெம்பர்ஸ் பர்த்டே அன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உரிய வழிமுறைகள், அதெல்லாம் டெக்னிக்கலே அதே மாதிரி எங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபேக்ட்ரி விசிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், அதே மாதிரி செமினார்ஸ் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி மெம்பர்ஸோட நாலேஜ் டெவலப் பண்ணி அதன் மூலம் கோயம்புத்தூரில் நடைபெறக்கூடிய கட்டுமானங்கள் தரமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கிறதுக்காக முயற்சிகள்லாம் எடுக்கலான்னு இருக்கிறோம். அதுபோக பொறியாளர்களோட நலன் சார்ந்த சில விஷயங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையிலையும் அதே மாதிரி அரசாங்கத்தோடு இணைந்தும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இருக்கிறோம். தொடர்ந்து இந்த மணல் பிரச்சனை, லேப் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து தொடர்ந்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இதாக இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன? ஆமாம், கட்டுமானத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மணல் பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. நாங்கள் கடந்த 2 வருஷமாகவே அரசாங்கத்தில் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம், மணல் பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வைக்கணும்னு கேட்டுருக்கிறோம். ஏன்னா ஆற்றுப்படுகையில் கொஞ்சம் மணல் எடுத்தால் தான் அடுத்து மழைக்காலங்களில் தண்ணீர் வந்து தேங்கி போகும், அதனால் மணல் எடுக்கிறது முக்கியம். அதிகமாக எடுக்காமல் அளவாக என்ன விதிமுறையோ அதுக்கு உட்பட்டு மணலை எடுத்தால் நமக்கு ஆற்றுப்படுகை நல்லாயிருக்கும், இயற்கையை வந்து பாதுகாக்க மாதிரியும் இருக்கும். அதற்கும் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து எம்சாண்டை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதை வந்து அவேர்னஸ் நாங்கள் பப்ளிக்ஸுக்கு கொண்டு போயிருக்கிறோம். அதாவது இயற்கையாக கிடைக்கிற பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இயற்கையை அதிகமாக நம்ம சேதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பப்ளிக்ஸில் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலம் பண்ணிகிட்ருக்குறோம். எம் சாண்டோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நாங்கள் பரிசோதனை கூடம் இந்த ஆண்டு வந்து எங்கள் அசோசியேஷன் சார்பாக பரிசோதனை கூடம் வச்சு, ஏன்னா தரமற்ற எம் சாண்ட்லாம் நிறையா வருது, அதை பரிசோதனை பண்ணாமலே நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பரிசோதனை பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து இலவசமாக ஒரு எங்களுக்கு பரிசோதனை கூடம் அமைக்கிறதுக்கும் இந்த ஆண்டு நான் முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கிறேன்.